ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து தையல் மிஷின் ஃபிட் பண்ணுறதை பற்றி தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அந்த எழுத்து இருக்கிறது வந்து உங்கள் பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நமக்கு நீங்கள் உட்காந்துருக்க பக்கம் வந்து ரைட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு கீழே போல்டு போடுங்க, அதுதான் ஸ்டெப் ஒன். ஸ்டெப் டூ பார்த்தீங்கன்னா மேலே போல்டு போடணும், அதுலேயே வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதிலே வந்து நீங்கள் வந்து அந்த போல்டு வந்து போட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரைட் சைட் பண்ணணும், அடுத்து வந்து லெஃப்ட் சைட் வந்து பண்ணணும். கீழே அவங்களே வந்து ஹோல் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நம்ம வந்து போல்டு போடணும். இதான் வந்து ஸ்டெப் த்ரீ. ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடில் இருக்கிறது போடணும், அடுத்து வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது போடணும். அவங்க கொடுத்துருக்க ஹோலுக்கு நேராக வந்து நம்ம வந்து அந்த ஆணியை வச்சு அந்த நட்டை வந்து போட்டுடணுங்க. பாருங்கள், கீழே மேலே நாலு கார்னரும் ஃபஸ்ட்டு போட்டுடணும். போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கீழே பேஸ் வந்து ஸ்டாண்டு வந்து ஸ்ட்ராங்காயிரும். இதை போட்டுட்டு நல்லா வந்து ஸ்பேனர் வச்சு நல்லா வந்து டைட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஸ்டெப் ஃபைவ் என்னென்னா, கீழே நம்ம கால் மிதிக்கிறோம் இல்லைங்களா, பெடல் அந்த மிதி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஃபிட் பண்ணணும். பாருங்கள், ரெண்டு பக்கமும் அதுலேயே வந்து ஹோல் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரூ போட்டு அதையும் வந்து நல்லா டைட் பண்ணிடணும். அதாவது கையில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி பார்க்கணும். கையில் வந்து ஆட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், அது நல்லா வந்து ஆடணும், அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் சிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீல் வந்து மாட்டணுங்க. வீலுக்கு வந்து சென்டரில் வந்து அதாவது இந்த கால் மீதிக்கும் அந்த வீலுக்கும் கனெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த கம்பி வந்து இந்த ஓட்டக்குள்ளே வந்து கரெக்டாக அந்த வெளியில் லைட்டாக வர அளவுக்கு, அதாவது இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வர அளவுக்கு வந்து உள்ளே வந்து நுழைச்சிக்கோங்க. அப்படி உங்களுக்கு வந்து நுழைக்க முடியல அப்படின்னா கொஞ்சமாக ஓட்டையை பெருசு பண்ணி அதுக்கப்புறம் வந்து நுழைச்சிக்கோங்க. எனக்கு ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நுழைச்சதுக்கப்புறம் இது ஸ்டெப் செவன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை போயிட்டு நமக்கு ரைட் சைடு இருக்கு இல்லைங்களா ஸ்டாண்டு, அதில் வந்து நடுவில் வந்து ஒரு ஆர்னிங் கொடுத்துருப்பாங்க, ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்க, அது கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோங்க. அது கூட வந்து கனெக்ட் பண்ணி நல்லா வந்து டைட் வச்சுக்கோங்க, ஸ்பேனர் வச்சு நல்லா டைட் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து 15 நம்பர் ஸ்பேனர் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து ஸ்டெப் எயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால் மீதிக்கும் நம்ம வீலுக்கும் கனெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த சக்கரத்தை வந்து நம்ம வந்து கரெக்டான டிஸ்டன்ஸுக்கு எந்த அளவுக்கு உயரம் வேணுமோ அந்த அளவு உயரத்துக்கு வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டு அந்த ரெண்டு போல்டையும் வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிட்டு நம்ம கீழே வந்து நம்ம கால் மீது வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்குங்க, அந்த ஹோல்ஸில் வந்து அந்த வீலை வந்து கனெக்ட் பண்ணணும். அது கீழே இருக்க வந்து நட்டை வந்து கழட்டிட்டு அந்த கால் மீதியில் இருக்க அந்த ஹோலில் வந்து மேலே இருக்க அந்த வீலில் வந்து கனெக்ட் பண்ணணுங்க. இதை வந்து ஸ்டெப் நைன். இதை கனெக்ட் பண்ணி நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு காலில் மிதித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடக்கூடாது. இப்போ வந்து சக்கரை ஆடுனுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் வந்து நட்டை வந்து நல்லா டைட் வைங்க. கீழே பாருங்கள், சக்கரை ஆடுறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா டைட் வச்சுக்கணும் அந்த பக்கம். இந்த மாதிரி ஆட்டி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம மேலே வந்து பலகை வைக்கிறோங்க. பலகை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுப்போம். ஏன்னு சொல்கிறேன், இப்போ வந்து பலகை வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷின் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ரெண்டு போல்டு இருக்குங்க. அந்த போல்டு வந்து லைட்டாக வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து நட்டு வந்து போட்டுக்கணுங்க. அந்த ரெண்டு போல்டுக்கும் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மிஷினை வந்து வச்சு பார்க்கணுங்க. மிஷினை வந்து கரெக்டாக நம்ம வச்சுட்டு மறுபடியும் இதை நம்ம வெளியே எடுக்க தாங்க போகிறோம். ஏன்னு சொல்கிறேன், இந்த மிஷினை வந்து வச்சுட்டு அடியில் வந்து ஒரு ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, ரெண்டு நட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த ரெண்டு நட்டையும் வந்து நம்ம டைட் பண்ணிக்கணுங்க. டைட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு நேராக வந்து எவ்வளோ கேப் வேணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணுங்க. அதில் அதுக்காக வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நேராக வந்து சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க. ரெண்டும் வந்து ஈக்குவல் சைஸாக இருக்கணும், அந்த நாலு பக்கமும் வந்து மார்க் பண்ணிக்கலாங்க. பண்ணிவிட்டு நம்ம மிஷினுக்கு அடியில் வந்து நம்ம வந்து கால் நம்ம தொடக்க நேராக வந்து ஒரு பெடல் வருங்க, ஒரு இது வருங்க அந்த கீ. அது வந்து என்னன்னா, நம்ம வந்து துணியை வந்து உள்ளே தள்ளுறதுக்காக நம்ம அந்த நீடலுக்கு பின்னாடி இருக்கிறத வந்து தூக்கி விடுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நம்ம வந்து இதையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து ரெண்டு பக்கமும் அதை ஜாயின் பண்ணுற அந்த இதை வச்சுட்டு நடுவில் வந்து அந்த தொடை பெடல் வந்து வச்சுட்டு நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க, வச்சு பார்த்துட்டு எந்த இடத்துல வருதுன்னு சும்மா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டேபிளை வந்து ஃபுல்லாக தலைகளை அந்த மிஷினெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு டேபிளை திருப்பி நம்ம வச்சோம் இல்லைங்களா மார்க்கு, அந்த மார்க்குக்கு நேராக இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த இதை வந்து ஃபிட் பண்ணிக்கணுங்க. ஸ்க்ரூ போட்டு ரெண்டு பக்கமும் ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கரெக்டாக அளவு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அந்த பக்கம் நம்ம சைடில் டேபிள் எக்ஸ்ட்ரா டேபிள் இருக்கும் இல்லைங்களா, அந்த பக்கம் வந்து அளவு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, நாலு கால் கார்னரும் ஸ்டாண்டு வைக்கிறதுக்கு வச்சுருந்தோம்ல, அந்த நாலு கார்னர்லேயும் ஸ்க்ரூ போட்டு நல்லா வந்து டைட் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம சைடு டேபிள் வைக்கிறதுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இதான் ஸ்டெப் 19. நான் சொல்கிற மாதிரி எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக வந்துடும். நீங்களே இந்த வீடியோ பார்த்து அழகாக ஃபிட் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு பாக்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம அதுக்கு இந்த ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து நம்ம அந்த பாக்ஸ் வந்து வச்சுக்கலாங்க. எவ்வளோ தூரம் வேணுமோ உங்களுக்கு அவ்வளோ தூரம் முன்னாடியே, கொஞ்சம் முன்னாடியே வேணும்னா நீங்கள் முன்னாடியே ஆணி அடிச்சுக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் உள்ள தள்ளி ஆணி அடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம நேராக நிமித்தி மிஷினை வந்து ஃபிட் பண்ண போகிறோங்க. அவ்வளோதாங்க, மிஷினை ஃபிட் பண்ணி பெல்ட் போடணுங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, நம்ம மிஷின் வைக்கிறதுக்கு அடியில் வந்து இந்த கவர் வந்து போடணுங்க. அந்த கவருக்கும் அவங்களே வந்து ஓட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த ஓட்டைக்கு நேராக வந்து நம்ம ஆணியை வச்சு அடித்தா போதுங்க, அந்த கவரும் வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிடும். நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக்கும் பண்ணுங்கள். இது மாதிரி புதுசாக தையல் மிஷின் வாங்குகிற யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து வீட்டில் நம்மளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பெல்ட்டை வந்து சரியாக போடணுங்க. பெல்ட்டை சரியாக போட்டு அதிலே வந்து ஒரு ஹூக் கொடுத்துருப்பாங்க, ரெண்டையும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணணும். அவ்வளோதாங்க, ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓட்டி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களே வந்து வீட்டிலே பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து மற்றவங்கள வந்து ஃபிட் பண்ணி தரணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இதை தெளிவாக இதில் வந்து சொல்லியிருக்காங்க, அதனால் வந்து நீங்களே வந்து வீட்டிலே வந்து இதை ஃபிட் பண்ணலாம். பெல்ட்டை வந்து கரெக்டாக மாட்டிடுங்க. உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இந்த மாதிரி வந்து சுற்றி பாருங்கள், கீழே வந்து பெட்டல் பண்ணி பாருங்கள், கரெக்டாக டைட்டாக வருதா லூஸாக வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேலே நமக்கு நூல் மாற்றுறதுக்கான ஹூக் கொடுத்துருக்காங்க, அதை வந்து மேலே வந்து மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அவ்வளோதாங்க, நீங்கள் வந்து தைச்சு பார்க்கலாம். தைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து எப்படி வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே வந்து மித்ததெல்லாம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தாங்க இருக்கும். பெரிய ஸ்டிச்சிங்காக வரணும்னா பெருசாக வந்து நம்பர் அதிகமாக வச்சுக்கலாம், அது அப்படி இல்லைன்னா டென்ஷன் டிஸ்க்கை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து முடிஞ்சால் நான் வரப்போகிற வீடியோக்கள் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.